الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كُتِبَ عَلَيْكُمُ الصِّيَامُ كَمَا كُتِبَ عَلَى الَّذِينَ مِنْ قَبْلِكُمْ لَعَلَّكُمْ تَتَّقُونَ وَقَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمُ صُومُوا تَصِحُوا أَوْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم وَنَحْنُ عَلَى ذَلِكَ مِنَ الشَّاهِدِينَ وَالشَّاكِرِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அல்லாஹுவின் பேரருளால் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நாம் நிறைவாக இந்த ரமலானை பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதை நிறைவாக்கி தந்திடுவானாக. இந்த ரமலான் முழுவதும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பரிபூரணமான ஆரோக்கியத்தை நசீபாக்கி எல்லா நோன்புகளையும் உயிரோட்டமுள்ள நோன்புகளாக அல்லாஹ் ஆக்கி தந்துடுவானாக. இந்த நிகழ்வை அற்புதமான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த ஜமாஅத்தினுடைய முத்தவள்ளி தலைவர், செயலாளர், பொருளாளர் அத்துணை இவர்களுக்கும், இதை போல பள்ளியினுடைய இமாம் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரித்தான நண்பர் ஹசரத் அவர்களுக்கும், அழகிய முறையிலே கிராத் ஓதி அமர்ந்திருக்கிற நம்முடைய ஹாஃபிதுல் குர்ஆன் கண்ணியத்திற்குரிய ஹாஃபிஸ் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள், உங்கள் அத்துணை வீரர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரமலான் என்பது நன்மைகளின் கடல். கடல் தனக்குள் நிறைய பொக்கிஷங்களை வைத்திருக்கும். கடலுக்குள் எவ்வளவு இருக்கிறது யாராவது எண்ணி முடிக்க முடியுமா? முத்துக்களாக, சங்குகளாக, மீன்களாக. ஒரு வலை வீசி விட்டு வருகிறான், வெறும் கையோடு செல்லுகிறான், வலை வீசி விட்டு வருகிறான், வருகிற போது பையிலே பணம் வைக்க முடியவில்லை. கடலிலே நல்ல மூழ்கி மூழ்க தெரிந்தவர்கள் முத்தை எடுப்பார்கள். ரமலானிலே மூழ்க தெரிந்தவர்கள் முத்துக்களை எடுக்கலாம். 30 நாளும் இந்த ரமலானுக்குள்ளே மூழ்கியவர்கள் முத்துக்கள் எடுக்கலாம். ரமலானினுடைய எல்லா சிறப்புகளையும் அறிந்து தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் ஒதுங்கி முழுமையாக ரமலானை கழித்தால் முத்துக்கள் கிடைக்கும். ரமலானிலே சில பேர் கடலிலே சங்கெடுப்பார்கள். ஒரு ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம் மூச்சு பிடிச்சி ஒரு மாதிரிய கேஸ் சிலிண்டரை வச்சு அடிச்சாங்கன்னு சொன்னால் சங்கெடுக்கலாம். இதே மாதிரி ரமலானிலே சங்கெடுப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதெல்லாம் செய்ய மாட்டோம், வலையை கொண்டு போய் போடுவோம், வர்ற மீனை எடுத்துட்டு வந்துடுவோம் என்று கடலிலே இருப்பவர்களும் இருக்கிறார்கள். அதே மாதிரி ரமலானிலே வலை போடுபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஏதோ அல்லாஹ் பார்த்து நன்மையை கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லாட்டி பெசாம இருக்கட்டும் என்று அல்லாஹ்வுக்கே சவால் விடக்கூடிய நிறைய பேர்கள் நம் சமூகத்தில் இருக்கவும் செய்கிறார்கள். அவன் பார்த்து ஏத்துக்கிட்டா ஏத்துக்கட்டும். இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், கடல்ல போய் காலை மட்டும் வைத்து விட்டு வந்து விடுவார்கள். அதே வந்து காலை கழுவி விட்டு சென்று விடும்.
கடல் கரையில் நின்று. ரமலானை நிறைய பேர்கள் இப்படி கழிப்பவர்களும் இருக்கிறார்கள். ரமலான் வந்திருக்கு, சில பேருக்கு வரும்போதே கவலை, நீ சாப்பிடாம இருக்கணுமே, ரொம்ப கஷ்டமாச்சு இல்லையா, காலையில் 3 மணிக்கு வேற எழுப்பிடுவாங்களே, தராவிக்கு வேற தொழுகணுமே என்று கவலையிலேயே ரமலானை கழிக்கக்கூடியவர்களும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ரமலான் என்பது ஒரு கடல், அதை நாம் எப்படி பயன்படுத்தப் போகிறோம்? ரமலான் என்பது சூப்பர் மார்க்கெட், எல்லாம் இலவசம், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனால் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் எதை வேண்டாலும் எடுத்துக்கங்கன்னு சொன்னா நம்மால் எதை எடுக்கிறதுங்கிறதுல குழப்பமா இருக்கிறார் இல்லையா? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உள்ளே திலாவத்தை வைத்திருக்கிறான், திக்ரை வைத்திருக்கிறான், அதுக்கார்களை வைத்திருக்கிறான், தான தர்மங்களை வைத்திருக்கிறான், ரமலானுக்குள்ளே எல்லாம் இருக்கிறது. இப்ப எதை எடுப்பது என்று சிக்கலாக இருக்கிறது. இது ஒரு அழகான சூப்பர் மார்க்கெட். ரமலான் தங்க மாளிகை என்றால் தவறே இல்லை. ஒரு தங்க மாளிகையிலே நீங்க எதை வேணாலும் ஃப்ரீயா இன்னைக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா நம்மால் ஒரு ஆள் பள்ளியாச்சல உட்காந்துருக்குமா? பக்கத்தில் கடையை திறந்து எது வேணாலும் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போங்கன்னா, அதைவிட விலை மதிப்புள்ள நியமத்துக்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரமலானில் வைத்திருக்கிறார். இதற்குள்ளே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் செய்கிற நியமத்துக்களை அளக்க முடியாது. ஒரு 10 செய்திகளை மட்டும் ரமலான் குறித்து உங்களிடத்தில் நான் பதிவு செய்வேன். அன்பிற்குரியவர்களே, இந்த ரமலான் பெருமானார் சொன்னார்கள், இந்த உம்மத்திற்கு தஷ்ரீஃப், அந்தஸ்தை உயர்த்தி தரும். போன ரமலானை விட இந்த ரமலானை அடைந்திருப்பவர் மலக்குகள் யாரை பார்த்து பெருமை கொள்கிறார்கள் தெரியுமா? இவர் 55 ரமலானை பயன்படுத்தி இருக்கிறார், இவர் 78 ரமலானை பயன்படுத்தி இருக்கிறார், இவர் 45 ரமலானை பயன்படுத்தி இருக்கிறார். மலக்குகள் எதை வைத்து கணிக்கிறார்கள்? ஒருவரின் அந்தஸ்து உயர்வு இல்லையா? இவர் 40 ஹஜ்ஜு போயிருக்கிறாரு, 32 ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாரு சொல்றமா இல்லையா? நம்ம துனியாவினுடைய பாஷையில் இவருக்கு 38 கடை இருக்கு, இவருக்கு 48 ஹோட்டல் இருக்குது என்று சொல்லுகிற போது அந்தஸ்து உயர்கிறது. இதை போன்று மலக்குகள் யாரை உயர்வாக கருதுகிறார்கள் என்றால், யார் எத்தனை ரமலானை பெற்றிருக்கிறார்களோ அதை கவனித்து மலக்குகளிடத்தில் உயரும். நிறைய ரமலானை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானா? அன்பிற்குரியவர்களே, காரணம் எந்த அமல்களுக்கும் இல்லாத சிறப்பு ரமலானுக்கு இருக்கிறது, நோன்புக்கு இருக்கிறது. சில அமல்களுக்கு 1 to 10 அல்லாஹ் கொடுப்பான், அமஞ்சா அபில் ஹசனத்தி பலகு அசுராம் சாலிகா, 1 to 10 நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை ஓதுனா. சில நன்மைகள் இருக்கிறது 1 to 70 கிடைக்கும், சில நன்மைகள் இருக்கிறது 1 to 700 கிடைக்கும், சில நன்மைகள் இருக்கிறது 1 செய்தால் 7000 கிடைக்கும், சில நன்மைகள் இருக்கிறது 1 to 700,000 கிடைக்கும். நோன்பு இதில் எந்த வகை? 1 to 10, 70, 700, 7000, 700,000? இல்லை, நோன்புக்கு கூலி அல்லாஹ் சொல்லுகிறான், நானே கூலி என்கிறான். முதலாளி வேண்டுமா, முதலாளி தருகிற பணம் வேண்டுமான்னு கேட்டாக்க நம்ம எதை சொல்லுவோம்? அறிவாளி யாரு? எனக்கு முதலாளியே கிடைச்சிட்டா வேலை முடிஞ்சு, எல்லாமே கிடைச்ச மாதிரி. நோன்புக்கு நானே கூலி, அன அசௌமுல்லி அன அஜிபிஹி, நோன்பு எனக்காக இந்த என் அடியான் வைக்கிறான், அதற்கு நானே கூலியாக மாறிவிடுகிறேன் என்று ரப்பு சொல்கிறான். அதனால நோன்பை போன்று ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியது உலகத்தில் எதுவுமே இல்லை. ரெண்டாவது, சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அய்யுல் அமாலி அஃபுலல், அமல்களிலேயே சிறந்த அமலை சொல்லுங்கள் நாயகமே, எந்த அமல் ரொம்ப சிறப்புக்குரிய அமல் நாயகமே என்று கேட்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பு சூமு, நோன்பு வையுங்கள், ஃபலா மசலலகு, அதற்கு நிகராக உலகத்தில் வேறொரு இபாதத் இல்லை, அதுக்கு நிகரா வேற எந்த இபாதத்தும் இல்லை என்று சொல்லி இருக்கிற போது நம்ம நோன்பு வைக்கணுமா இல்லையா?
நம்ம காலேஜுக்கு படிக்கிற பையனுக்கு ஓனான்னு சொல்லிடுவோம், பிளஸ் டூ படிக்கிற பையன் பாலிகானவர்கள் அத்துணை பேர்களும் நோன்பு வைத்து தீர வேண்டும், மருத்துவர்கள் சில நோய்களுக்கு வைக்கக்கூடாது என்று தடுத்திருந்தால், பால்குடி பெண்களுக்கு அனுமதி இருக்கிறது பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், கர்ப்பமான பெண்களுக்கு அனுமதி இருக்கிறது நோன்பை விடுவதற்கு, மற்றவர்களுக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி இல்லை. கடுமையான சுகர் பேஷண்ட் மருத்துவர்கள் நோன்பை விட்டுத்தான் தீர வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது போன்று தவிர்க்க முடியாதவர்களை தவிர மற்ற எல்லோருமே நோன்பு நோற்றே தீர வேண்டும். மார்க்கம் இதை வன்மையாக பேசுகிறது. ஆனா படிக்கிற பையன் பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கான், அவன் பரீட்சை எழுத போராஜத்து நோன்பு வச்சுட்டு போனா விளங்குமா? அவன் பரீட்சை விட்டுட்டு வருவான். ஆனா அல்லாஹ்வு ரசூலும் சொல்றாங்க நோன்பு வச்சா தான் நல்லா பரீட்சை எழுதுவான்னு. இதா மலகத்தில் மியாதத்து நாமத்தில் ஃபிக்ரத், வயிறு நிரம்பி விட்டால் சிந்தனை உறங்கிவிடும், பசி எப்பொழுது இருக்கிறதோ சிந்தனை எப்பொழுதுமே விழிப்பாக இருக்கும். நோன்பு வச்சுட்டு போய் பரீட்சை எழுது, அல்ல உனக்கு சிந்தனையை தருவான்னு மார்க்கம் சொல்லுது. இவன் வந்து நம்மால் என்ன செய்யறான்னா நோன்பு வச்சுட்டு போனா பரீட்சை எழுத மாட்டான். அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அஸௌமு ஜுன்னா, கேடயம். போர்க்களத்திலே ஒரு மனிதன் கேடயம் வைக்கிற மனிதனுக்கு பாதுகாப்பு உறுதி, எதிரிகளை கேடயத்தால் தடுத்துக் கொள்ளுவான். நோன்பை பற்றி பெருமானார் சொல்லுகிற போது இது இவனுக்கும் நரகத்திற்கும் இடையிலே உள்ள கேடயம். நோன்பாளிகளை சைத்தானால் தொட முடிவதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேடயமாக சித்தரிக்கிறார்கள். பாவத்தில் இருந்து ஒரு மனிதனை தடுக்கிற கேடயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை குறித்து பேசுகிறார்கள். சுலைமானுல் ஜனி அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் பாடம் நடத்துறதுல கில்லாடி. பாடம் நடத்துகிற போது ஒருவர் வந்து கேட்கிறாரு, நான் அப்பப்ப சின்ன சின்ன தப்பு செய்கிறேன், அதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்கிறாரு. நோன்பு வச்சுக்கோ போயிட்டார். மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார். இன்னொருத்தர் வந்தார், ஹசரத் என் வறுமை போகணும், என்ன செய்யட்டும், நோன்பு வச்சுக்கோ. ஒரு மாணவர் எழுந்து கேட்டார், எனக்கு நல்ல பாடம் வரணும், என்ன செய்யட்டும், நோன்பு வச்சுக்கோ. அல்லாவிடத்தில் அன்பை பெற வேண்டும், நிறைய நன்மைகளை பெற வேண்டும், என்ன செய்யட்டும், நோன்பு வச்சுக்கோ. அப்ப ஒரு மாணவர் கேட்டாரு, உங்களுக்கு பதில் ஒண்ணு தானே, எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் ஒண்ணு தான் சொல்றீங்க. சொன்னார்கள், நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். பாவத்தில் இருந்து விலகுவதற்கு என்ன வழி என்று கேட்கிற போது நோன்பை சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு அறிவை வளர்ப்பது எது என்று கேட்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். வறுமையை எது போக்கும் என்று கேட்கிற போது பெருமானார் நோன்பு வைத்துக் கொள், அல்லாஹுவின் அருள் கிடைக்கும், நட்பு கிடைக்கும், வறுமை போகும் என்றார்கள். எல்லாத்துக்கும் நாயகம் சொன்னார்கள், அதனால் நான் சொல்லுகிறேன். சுலைமானுல் ஜனி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்லுகிறார்கள். நாலாவதா சொன்னாங்க, மொத்த பொறுமையும் சேர்த்து நோன்புக்குள்ளே எல்லாம் வைத்திருக்கிறார், சபுர் இல்லையா. சபுர்ல பல வகை இருக்கிறது, துன்யாவே சபுர்ல தான் ஓடிட்டு இருக்குது இல்லையா. சபுர் மட்டும் இல்லைன்னு சொன்னா வீட்டில் ஒரு ஆம்பளை மனைவியோட வாழ்ந்துருவேன, ஒரு மனைவி இந்த மனுஷனோட வாழ்ந்துருவல, அவ்வளவு பிரச்சனைகள் சமூகத்திலும் குடும்பத்திற்குள்ளும். இந்த சபர், சபருநல தா, சபருநலல் மாசியா, சபருநலல் அக்குதார், மூன்று சபருகளும் சேர்ந்ததுதான் நோன்பு. வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டுமானால் பொறுமை வேண்டும், தொழுகணும். தொழுகைக்கு பொறுமை இல்லாம தொழுகக்கூடுமா? நம்ம நினைச்ச நேரம் தொழுக முடியாது. தொழுகைக்கு பொறுமை தேவை, நோன்புக்கு பொறுமை தேவை, ஜகாத்துக்கு தேவை, ஹஜ்ஜுக்கு தேவை, மொத்த தேவையும் ஹஜ்ஜில இருக்கிறது. பொறுமை சொல்லும் போதே மூட்டை மூட்டையா பொறுமையை தூக்கிட்டு போங்க என்று சொல்லுகிறோம் இல்லையா. அப்ப வணக்க வழிபாட்டுக்கு பொறுமை தேவைப்படுகிறது, மாசியத்திலிருந்து பாவத்திலிருந்து பாதுகாப்பை பெறுவதற்கு பொறுமை தேவைப்படுகிறது. பாவங்கள் கொட்டி கிடக்கிறது, பாவங்கள் கொட்டி கிடக்கிறது. நம்ம கொஞ்சம் லேச அசந்தம்னா பாவத்துக்குள்ள விழுந்துருவோம். அந்த அளவிற்கு உலகம் முழுக்க பாவம் நிறைந்திருக்கிறது. அப்ப பாவத்திலிருந்து நீங்குவதற்கு பொறுமை தேவை. அக்குதார்கள், அக்குதார்னாக்க விதிகள், கலாக்கதிர்கள்,
எங்க பார்த்தாலும் ஃபித்னாக்களும் சோதனைகளும் நிறைந்த காலம். ஒரு பக்கம் சோதனை பிள்ளையால் ஏற்படுகிறது, பக்கத்து வீட்டால் ஏற்படுகிறது, பொருளாதாரத்தால் ஏற்படுகிறது, சமூகத்தால் ஏற்படுகிறது, அரசியல் சூழ்ச்சியால் ஏற்படுகிறது. இவ்வளவுலையும் ஒரு மனிதன் பொறுமையாக இருக்கிறானே, இந்த எல்லா பொறுமையும் நோன்புக்குள் இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ருஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்களுக்கு கணக்கில்லாத கூலி. வேற எல்லாத்துக்குமே கணக்கு இருக்கு. ஒரு ஆயத்து ஓதுனாக்கா ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை கணக்கு இருக்கிறது. கணக்கே இல்லாத கூலி எதற்கு இருக்கிறது என்றால், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பொறுமைக்கு வைத்திருக்கிறார், நோன்பு முழுக்க பொறுமை. காலையிலிருந்து மாலை வரை அடியான் பொறுமையோடு இருக்கிறான். நம்ம புள்ள பசியோடு நம்ம பக்கத்தில் இருக்கிறான், துடிக்கிறான், தவிக்கிறான், எப்படி இருக்கும் நமக்கு? பாசமான புள்ள எல்லாமே பக்கத்தில் இருக்கு, வேகமாக எடுத்து கொடுப்போமா இல்லையா? பாசமான புள்ள பசியால் துடிக்கிற போது நாம் துடித்து போகிறோம். தன் கையால் படைத்த இந்த அடியான் நோன்பு வைத்துக் கொண்டு அல்லாஹ் 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 என்கிற போது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் துடியாய் துடிக்கிறான், எனக்காகவே என் அடியான் நோன்பு வைத்திருக்கிறான், அவன் கேட்பதை கொடுத்து விடுங்கள், கொடுப்பதால் என் ஹசானாவில் இருந்து கடுகளவு கூட குறையாது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகிறான். அல்லாஹ் அக்பர். அஞ்சாவது, பாவங்களை நீக்கும் இந்த நோன்பு, பாவங்களை நீக்குகிற ஆற்றலை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நோன்புக்கு வைத்திருக்கிறான். நிறைய பொருட்கள் பாவத்தை நீக்கும், சின்ன சின்ன பாவங்களை அகற்றும், ஆனால் நோன்பை போல பாவத்தை அகற்றக்கூடியது எதுவுமே இல்லை. எல்லா கஃபாராவளையும் பாருங்க, எல்லா கஃபாராவளையும் குற்றங்களுக்கான பரிகாரம் அத்தனையிலையும் அல்லாஹ் நோன்பை தான் சொல்லுவான். ஒரு ஆள் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கும் போதே நோம்பை முடிச்சிட்டாரு, நோம்பு வச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு நண்பர் சொல்கிறார், ரெடி தண்ணியை குடுற பார்த்துக்கலாம், இவன் தண்ணியை குடிச்சிட்டான். வேணும்னே நோம்பை முறிச்சா ஒரு நோம்பை முறித்ததற்காக 60 நோன்பு வைக்க வேண்டும். சத்தியம் செய்கிறான், சத்தியத்தை முறித்து விட்டான், அதற்கு கஃபாராவாக நோன்பு வைக்க வேண்டும். அல்ல எல்லாத்துக்கும் பாவத்துக்கான கஃபாரா நோன்பு, 10 நோன்பு வையுங்கிறான். குர்பானி கொடுக்க மறந்துட்டார் ஹஜ்ஜுக்கு போய், காசு இல்லை, அங்கே 3 நோன்பு போய் இங்கே வந்து 7 நோன்பு போய் 10 நோன்பு வைக்கணும். இப்போ பாவத்திற்கான பரிகாரம் அத்தனையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நோன்பாக வைத்திருக்கிறான் என்றால், பாவத்தை நீக்குவதில் நோன்பை விட சிறந்தது எதுவுமே இல்லை. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை நரக நெருப்பை அணைக்கிற ஃபயர் சர்வீஸ் தெரியுமா? நரக நெருப்பை, சாதாரணமான நெருப்பு அணைக்கிறதுக்கே நம்ம படுற பாடு இல்லையா? எல்லாம் அணைஞ்சு போனதுக்கு பின்னாடி, எல்லாம் எரிஞ்சு போனதுக்கு பின்னாடி பயிற்சி வரும், என்ன ஆச்சு அப்படிங்கும், எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்ன ஆகிறதுக்கு இருக்கு? ஆனா இந்த நோன்பு இருக்கிறதே நரக நெருப்பை அணைக்கிற ஆற்றல். சிபாரிசுக்கு ரொம்ப முக்கியத்துவம் சமூகத்தில் இல்லையா? போய் நேரடியாக எம்எல்ஏவை பார்த்துட முடியுமா? நேரடியாக எம்பியை பார்த்துட முடியுமா? ஒரு போலீஸ்கார் பிடிச்சிட்டா கூட சிபாரிசுக்கு, இந்த மாதிரி பிடிச்சாச்சுங்க எனக்கு கமிஷனரை தெரியும், அவன் அதுக்கு மேலே சொல்கிறான். அன்புக்குரியவர்களே கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம், சிபாரிசுக்கு ஆளை நாம் தேடுகிறோம், சிபாரிஸ் எவ்வளவு இந்த உலகத்தில் முக்கியம். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யக்கூடியது எது தெரியுமா? ரெண்டே ரெண்டு தான், ரமலான் குர்ஆன். ரமலானிலே குர்ஆன் இறங்கியது, இந்த குர்ஆனும் ரமலானும் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும். அல்லாஹ் எனக்காக வேண்டியே இவன் நோன்பு வைத்தான், எனக்காக வேண்டியே இவன் குர்ஆன் ஓதினான். ரபுல் ஆலமீனே உன்னுடைய கலாமை ஓதினான், உனக்காக ஓதினான், உனக்காக நோன்பு நோற்றான், அதனால் இவனுக்கு நீ சொர்க்கத்தை கொடு என்று பரிந்துரை செய்யும், பரிந்துரை செய்கிற ஆற்றல் அதற்கு இருக்கிறது. ஏழாவதாக, சொர்க்கம் தொழுகைக்குன்னு தனி ஒரு சொர்க்கம் இல்லை, ஜக்காத்துக்குன்னு தனி ஒரு சொர்க்கம் இல்லை, மொத்த சொர்க்கம் 8 சொர்க்கம் இருக்கு, மொத்த சொர்க்கம்
எட்டு சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், தாருசலாம் ஜன்னத்தே அதின், ஜன்னத்தே மக்வா தாருல் குல்த், தாருல் ஹைவான் மக்காதே சிதுக் ஜன்னத்துல் நஈம் என்று எட்டு சொர்க்கம். ஆனா இந்த நோம்பாளிக்கு மட்டுமே அல்ல, ரையான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குள்ளே ஒரு தனி சொர்க்கம். ஏற்கனவே பெரிய சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அதுக்குள்ள பாபு ரையான் ஒரு வாசல் இருக்கிறது, ஒரு பெரிய காமன் கம்யூனிட்டி இல்லையா, உள்ள பார்த்தா நிறைய வில்லாக்களா இருக்கும். அதே மாதிரி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குள்ள இருக்கிற பெரிய வில்லா எதுன்னா ரையான். அந்த ரையானில் நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது. லா யத்குலுஹா இல்லா ஸாயிமூன், நோன்பாளிகளுக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கம். நிறைய பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருப்போம் ரையான்னு சொல்லி. ரையான்னா தாகம் தீர்க்கும் சொர்க்கம், அதுக்கு பேரே ரையான், தாகத்தை தீர்க்கும். அந்த சொர்க்கத்துக்குள்ள போயிட்டா தாகமே எடுக்காது, அவ்வளவு அற்புதமான சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான். எட்டாவதாக மாஃபிரத், அஸ்ஸாயிமூன வஸ்ஸாயிமாத் அஅத்தல்லாஹு லஹும் மாஃபிரத்தன் மாஜரன் அலீமா. ஒரு பத்து பேர்த்த அல்லாஹ் சொல்லிட்டு வர்றான், அதுல நோன்பு வைக்கிற ஆண்கள் நோன்பு வைக்கிற பெண்களுக்கு அல்லாஹ் பாவங்களை எல்லாம் மன்னிக்க தயாராகிவிட்டான். பாவ மன்னிப்பை கொடுப்பதில் இதற்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒன்பதாவதாக இந்த உம்மத்து ரொம்ப கடைபிடிக்க வேண்டியது, அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் இருக்கிற நேரம் இருக்கா இல்லையா, $100 மில்லியன் மதிப்புள்ள நேரம், $100 மில்லியன் மதிப்புள்ள நேரம் நோம்புல அசர் டு மகரிப். கேட்டதெல்லாம் கிடைக்கும், நம்மால் கஞ்சியும் வடையுமா கேக்கு, கேட்கிறதெல்லாம் கிடைக்கிற நேரம் அந்த நேரம். அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்கி கொண்டு என்ன வேண்டும் என்று அல்லாஹ் கேட்கிறார். நம்ம துவாவுக்கு கையை ஏந்தும் போது அஜித் உங்களுக்கு வடை வேணுமா சமோசா வேணுமா, நவுது பில்லா இல்லையா, நம்ம சமூகம் அவ்வளவுதான் விளங்கி வச்சிருக்கு. அந்த அசர்ல இருந்து மகரிப் வரை இருக்கிற நேரத்தை ரிக்ரிலேயும் தஸ்பீஹிலேயும் துவாவிலேயுமே கழிக்க வேண்டும். இதை நீங்க பாடமாக எடுத்து செல்ல வேண்டும். அசர் டு மகரிப் நோன்பு வச்சுட்டு அந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் ஃபர்ஹதான், ரெண்டு சந்தோஷம். ஒன்று ஃபர்ஹதுன் இந்த ஃபித்ரி, நோன்பு திறக்கும் போது அந்த கூலா இல்லையா, அந்த சர்பத்தை குடிக்கும் போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு, பறக்கிற அந்த ரெண்டு மடக்கை குடிச்சிட்டு என்ன ஆனந்தம். அதே மாதிரி அல்லாஹுவை சந்திக்கிற போது நீ நோன்பு வைத்ததற்கு நான் கூலியாக கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா, அப்ப அவன் ஆனந்தம் அடைவானா. இரண்டு சந்தோஷம் நோன்பிலே உண்டு, ஒன்று நோன்பை திறக்கும் போது, இன்னொன்று ரப்பை சந்திக்கும் போது, அதற்கான கூலியை பெறுகிற போது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால அசர் டு மகரிப் நாம மூணு ஹஜ்ஜு செஞ்ச ஆஜியார் ரெண்டு கோட்டரா கஞ்சியெல்லாம் இழுக்கக்கூடாது, கஞ்சியிலையும் வடையிலையும் கவனம் இருக்கக்கூடாது. கவனம் முழுக்க இபாதத்துக்கள் நிறைவாக பெருமானார் சொன்னார்கள் துஆ முஸ்தஜாப், மூணு பேர்களுடைய துவா எது கேட்டாலும் கிடைக்கும், எது கேட்டாலும். ஒன்று துவா சாயிம் நோன்பாடியினுடைய துவா, துவா மதுலூம் அநீதி அளிக்கப்பட்டவரின் துவா, துவா முசாஃபிர் பயணத்தில் இருப்பவர்களின் துவா, பயணம் போயிட்டு இருக்கிறவர் என்ன கேட்டாலும் எல்லாம் கொடுப்பான். அப்ப நோன்பாளியினுடைய துவாக்கள் அப்ப இந்த மாசம் முழுக்க அல்லாஹ்விடத்தில் நிறைய கேட்டு பெற வேண்டும். அல்லாட்ட இல்லை என்றே சொல்லாத மனம் படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் நிறைய கொடுக்க அவன் காத்திருக்கிறான். அப்படி காத்திருக்கிற போது அல்லாஹ்விடத்திலே நிறைய நிறைய கேட்கணும், குடும்பத்துக்காக சமூகத்திற்காக ஒற்றுமைக்காக நிறைய கேட்க வேண்டிய கடமை இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் பயன்படுத்துபவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருளும். ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன டிப்ஸ், ஒரு சின்ன செய்தியை நம் வாழ்நாளில் அமலுக்காக எடுக்க வேண்டும். அதில் இன்னைக்கு ஒரு சலவாத் ஜும்மா அன்னைக்கு அசர்லேருந்து மகரிபுக்குள்ள, மற்ற நேரத்தில் ஓதுனாலும் நன்மை இருக்கு, ஹதீஸுகளில் வர்றது அசர்லிருந்து மகரிபுக்குள் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அப்திக்க வ நபிக்க வ ரசூலிக்
அந்நபியுல் உம்மியி வஅலா ஆலிஹி வஸஹபிஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அப்திக்க வ நபியிக்க வ ரசூலிக் அந்நபியுல் உம்மியி வஅலா ஆலிஹி வஸஹபிஹி வஸல்லம். நாளைக்கு இன்ஷா போர்டில் எழுதி போட்டுருவாங்க ஆப்ஸா. அப்ப அன்புக்குரியவர்களே, 80 தடவை ஓதினால் 80 ஆண்டு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அலி ரலி அல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அசரிலிருந்து மகரிப், வெள்ளிக்கிழமைன்னா வியாழன் இரவு அல்ல, வெள்ளிக்கிழமை அசருட்டும் மகரிப் ஓதுனா நினைவாற்றலை அல்லாஹ் அதிகமாக்குகிறான். அலி ரலி அல்லாஹ்வுக்கு மறக்காத கல்வி ஞானம் வருவதற்கு என்ன காரணம் என்றால், நாம் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் இது மாதிரி உண்டான சின்ன சின்ன மந்திர சொற்களை சொல்லிக் கொடுக்காமலே வளர்த்திருக்கிறோம். ஹதீஸ் நூல்களிலே பதிவாக இருக்கிறது, 80 தடவை ஓதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? மீறி போனால் 10 நிமிஷம் ஆகுமா? உட்காந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஓதுனா, அது இந்த ரமலானையெல்லாம் பயன்படுத்தி ஓதுனா, அல்லாஹுவினுடைய அருளை நிறைவாக பெற்று விடலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாம் எதையெல்லாம் நினைத்தோமோ அது முழுவதையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நிறைவேற்றி தருவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். துவா முடிச்சுட்டா சலவாத்தை சத்தமாக ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். இபாதத்தினுடைய முன்னாடியும் சலவாத்து தேவை, பின்னாலும் சலவாத்து தேவை. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதுனா நபியினா مولانا محمد وبارك وسلم عليه. ربنا لا تدع لنا في مقامنا هذا ذنبا الا غفرته ولا هما الا فرجته ولا دينا الا اديته ولا مريضا الا شفيته ولا حاجه هي لك رلا الا قضيتها ويسرتها واديتها يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعاله واصحابه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلِّ وسلِّم.